அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு ஈஸி குக் வித் மினா. இன்னைக்கு நம்ம சேனலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது மொறுமொறுன்னு சூப்பர் கிறிஸ்பியான ஜாலர் ரோல். ஸோ இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக, பசங்களுக்கு கொடுக்குறதுக்கும் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஜாலரை வச்சு நம்ம சேனலில் ஜாலர் முர்த்தபா, ஜாலர் அடுக்கு, அந்த மாதிரி சில ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஜாலர் ரோல். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாலர் பேட்டர், அதாவது ஜாலர் மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பிஸ்மில்லா. ஸோ நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது மைதா எடுத்திருக்கேன், தேங்காய் பால் எடுத்திருக்கேன், ஒரு முட்டை எடுத்திருக்கேன். ஸோ மைதாவோட அளவு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஜாலரோட டீட்டெயில் ரெசிபி வந்து நம்ம சேனலில் வந்து கிளியராக வந்து நான் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டோட ஜாலர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத காட்டியிருப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஜாலர் ரோலுக்கு வந்து நான் 3 கப் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து தலைப்பால் எடுக்கணும்னு தேவையில்லை, 2வது பாலில் வந்து நீங்கள் மாவை வந்து கலந்துக்கலாம். இது கூட வந்து நான் 1 முட்டை சேர்த்துருக்கேன், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப கெட்டி பால் இருந்ததுன்னா டைல்யூட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி காட்டுற பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நீங்கள் வந்து விஸ்க்கு வச்சு பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து லம்ப்ஸ் இருக்கும், அதனால் வந்து இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்க போகும்போது அந்த லம்ப்ஸ்லாம் இல்லாமல் நல்லா வந்து உங்களுக்கு ஈவனாக வந்து மாவு மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு பிளண்டரில் போட்டுட்டு இதை வந்து 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எதுவும் வந்து அந்த லம்ப்ஸ் இருந்தாலும் வந்து அது வந்து அப்படியே ஃபில்டரில் நின்றோம். ஏன்னா நம்ம அந்த ஜாலர் பாட்டலில் போடும் போது கட்டி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த ஜாலர் கரெக்டாக பர்ஃபெக்டாக வீச வராது. ஸோ இதை வடித்து எடுத்துக்கிட்டு இதை பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜாலர் பாட்டில் யூஸ் பண்ணி தான் இந்த ஜாலருக்கு நம்ம வந்து செய்ய போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரெசிபி வந்து நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், தனி வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில், அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த ஜாலர் பேட்டர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம ரெஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை, இமீடியட்டாக வந்து நம்ம ஜாலர் வீசி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஜாலர் வந்து வீசிக்கணும். ஸோ இந்த ஜாலர் பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இப்போ அவைலபிளாக இருக்குது, அமேசானில் கூட இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் போட்ட வீடியோலேயே அதோடய லிங்க்லாம் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஜாலரை வந்து நம்ம முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா டக்குன்னு ஈவினிங் வந்து ஈவினிங் ஒரு கெஸ்ட் வராங்களா வந்தாலும் சரி, இல்லை நம்ம பசங்களுக்கு வந்து கொடுக்கணுன்னாலும் சரி, நம்ம வந்து இந்த மாதிரி ஜாலரை வீசி வச்சுக்கிட்டு தனியாக ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதுக்கான ஸ்டஃபிங் வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எப்படி வேணுமோ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுற மெத்தட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சாப் பண்ண ஜிஞ்சர் கொஞ்சம் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது ரெண்டும் லைட்டாக வந்து சாட்டே பண்ண பிறகு மின்ஸ் பண்ண சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் பீஃப் கூட சேர்த்துக்கலாம், ப்ரான்ஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அண்ட் தென் கொஞ்சமாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்தா கூட நான் சாப் பண்ண ஜிஞ்சர் எதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் தென் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் க்யூமின், 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக வந்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அந்த சிக்கனை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ பேஸ்ட் வந்து டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லிக்கீரை இதெல்லாம் சேர்த்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டஃபிங் வந்து நிறைய ரெசிபீஸில் நான் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டஃபிங்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன், லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். என் புளிப்புக்கு வந்து கொஞ்சமாக வந்து நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன், சேர்த்துட்டு இதை நல்லா வந்து சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இந்த ஸ்டஃபிங்கை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஸ்டஃபிங்கோட டீட்டெயில் ரெசிபி நான் காட்டலை, ஏன்னா வந்து ஸ்டஃபிங் வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் எப்படி வேணும்னாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸ்டஃபிங் ஆறின பிறகு நம்ம இந்த ஜாலர் வந்து 2 ஜாலர் வச்சா போதும், ஏன்னா வந்து அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப திக்காகிடும். ஸோ 2 வைக்கும் போது பர்ஃபெக்டாக நல்லா வந்து எல்லா பக்கமும் கிறிஸ்பாக சூப்பராக வரும். ஸோ 2 ஜாலர் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து சென்டரில் இந்த மாதிரி நீலப்போக்கில் அந்த ஸ்டஃபிங்கை வச்சு கொடுங்க. ஸோ அண்ட் தென் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரோல் பண்ணி கொடுங்க.
ஸோ இப்போ நான் காட்டுற மாதிரி ரொம்பவே கன்வீனியண்ட்டாக ரொம்ப ஈஸியாகவே நமக்கு ரோல் பண்ண வரும். இதை நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது, தன்னாலேயே ஒட்டிக்கும். ஸோ மைதா வச்சோ இல்லை முட்டை வச்சோ நீங்கள் பேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா ஜாலரையும் வந்து ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எப்போ பசங்களுக்கு வேணுமோ அப்போ எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இதை வந்து ஷேலோ ஃப்ரையும் பண்ணலாம், டீப் ஃப்ரையும் பண்ணலாம். பட் நான் டீப் ஃப்ரை பண்ணி பார்த்த வகையில் அதை விட ஷேலோ ஃப்ரை பண்ணதே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஷேலோ ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணி நாலா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நிறைய வந்து நீங்கள் எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை. லைட்டாக வந்து ஆயிலை ப்ரஷ் பண்ணிவிட்டு அங்கங்கே எண்ணெய் விட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப சீக்கிரமாகவே வந்து இது ஃப்ரை ஆகிடும். ஸோ ரொம்ப நேரம் மெனக்கெண்ணுன்னெலாம் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி இது வந்து ஜாலர் குக்குடுங்கிறதுனால ஜஸ்ட் நமக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் வரணும் அவ்வளோதான். ஸோ ஆயில் படுற மாதிரி நாலா பக்கமும் நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பர் கிறிஸ்பியான ஜாலர் ரோல் வந்து ரெடி ஆகிடும். இது பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலும் ரொம்ப பிரியமாக அவங்க பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் வந்து ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி இல்லாமல் அதுலேருந்து வித்தியாசமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதையே எடுத்து நான் டீப் ஃப்ரையும் பண்ணி பார்த்தேன். ஸோ டீப் ஃப்ரை பண்ணும் போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா தான் இருந்தது. பட் கம்பேரிட்டிவ்லி எனக்கு வந்து ஷேலோ ஃப்ரை பண்ணது தான் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் ரோல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. பட் ஷேலோ ஃப்ரை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் தாட்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். If you like this video, please subscribe, like, share, and don't forget to click the bell icon.